பிரதமர் முதலமைச்சர் தெரியாம கலவரம் நடக்குதா கேக்குறதுக்கு நீங்க நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லுங்க. ஒரு நீங்க என்ன கொடுங்க நாட்டை ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறேன் கலவரத்தை முடியுமா முடியாதா? காவிரியில தண்ணி தர முடியாதுன்னு சிவகுமார் பேசும்போது வாயில் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு பேசுற தேச ஒற்றுமை இறையாண்மை பேசுற பெருந்தகையெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த திமுக அரசு வீட்டுக்கு ஒரு மாடு, வீட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கோழி, எது கொடுக்குற? வீட்டில் வளர்க்க. நான் அதை நாட்டில் வளர்க்குறேங்கிற அவ்வளோதானே. ஆனால் வீட்டில் நீ வீட்டில் வளர்த்தா வறுமை போகுங்கிற, நாட்டில் வளர்த்தாலும் வறுமை போகும். இதை எப்படி சாதனைன்னு பேசுறீங்க? நீங்கள் குண்டு போட்டுக் கொள்றது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, குடிக்க வச்சு கொள்றதும் இனப்படுகொலை தான். பொது சிவில் சட்டம் வந்து சட்டம் வரதுனால இந்திய மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நன்மை வரப்போறது இல்லை. நமக்கு பல கேள்விகள் இருக்குது. இப்போ 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்றிருந்த நாடு, இப்போ இருக்கிற சட்ட முறையில் என்ன பிரச்சனை வந்து சொல்லுங்க. இதான் சொல்லுங்கள். இப்போ நாட்டில் இதனால் ஒரு அமைதியின்மை, ஒரு ஓர்மையின்மை, அது என்ன தேச ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க, என்ன பேச விடுங்க. இருக்கா? இதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு ஒரு கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாம் எவ்வளவோ கவனம் இருக்கு, அதை கவனம் செலுத்த வேண்டியது. அதை விட்டுட்டு சும்மா ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ரோடு, ஒரே சுடுகாடு இருக்கா, ஒரே குளம் இருக்கா, ஒரே கோயில் இருக்கா? உங்களுக்கு சிவன், எனக்கும் சிவன். ஆனா நீங்க அந்த ஜெகநாத பூரி ஜெகநாதர் கோயில்ல அவரை உள்ள விடல, குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன், நாட்டின் முதல் குடிமகனே உள்ள விடல. இப்ப டெல்லியில அதே மாதிரி திரௌபதி முர்மு உள்ள விடல, தனியா கட்டையை கட்டி நிறுத்துறீங்க. இந்த சட்டம் ஒன்னா என்ன ஆகுது, என்ன ஆகுது சொல்லு. எதுக்கு இந்த சட்ட, இந்த சட்ட திருத்தத்தால என்ன அந்த நாட்டிற்கு நன்மை? இருங்க, இதெல்லாம் வரப்போகுதுன்னு ஒரு மாதிரியை காட்டுங்க, அப்புறம் விவாதிப்போம். இடஒதுக்கீடு இந்த சட்டத்துக்கு என்ன சொல்லுங்க. ஆமாம், அது ஒரே ஒரே சிவில் சட்டம் வந்தால் இடஒதுக்கீடு சரியாயிருங்களா? யார் சொல்றது? யார் சொல்றது? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துட்டு எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க? ஒரே சட்டம் எப்படிங்க? பொருளாதார அளவுகள் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு ஏழையா இருக்க சீமான் நாளைக்கு அதானி ஆயிரலாம், அம்பானி ஆயிரலாம். இன்னைக்கு பறையனா இருக்க சீமான் ஒருபோதும் உயர் சாதி ஆக முடியாது. நான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனானாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் தான். இந்த நாட்டை பேசுறீங்களா? இந்த நாட்டை பேசுறீங்க? நீங்க இந்த நாட்டை பேசிக்கிறீங்க? ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் இங்க நடத்துறீங்களா? ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் இங்க கொண்டு வரீங்களா? ஃபாரின்ல வாக்கு எந்திரமே இல்லை. நீங்க வாக்கு சீட்டுக்கு போயிட்டேன், நீங்க வாங்கல, அங்கே வாங்கல, அங்கே வாங்கல. அவன் மலையை மண்டலம் எல்லாம் அள்ளி விற்கல, நீங்க ஏன் விற்கிறீங்க? அந்த மாதிரி வாங்கல. அவன் கல்வியை உலக தரத்துக்கு தரமா கொடுக்குறான், மக்களுக்கு இலவசமா கொடுக்குறீங்களா? உலக தரத்துக்கு மருத்துவத்தை அவன் தரமா கொடுக்குறான், இலவசமா கொடுக்குறான், நீங்க அப்படி தருவீங்களா? சட்ட திருத்தத்துல என்னங்கிறது, இருக்கிற முறையிலேயே அதை கொண்டு வர முடியும், நீங்க அதை கொண்டு வரவே இல்லையே. மணிப்பூர் சிஎம் பாக்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது, மணிப்பூரில் நடக்குது மணிப்பூரில் நடக்குது. காடுகளில் வாழுகிற பழங்குடி மக்களை வெளியேற்றிட்டு அங்கே இருக்கிற கனிம வளங்களை எடுப்பதற்கு அவனை வெளியேற்றணும். அதுக்கு கீழே தரைத்தல் இங்கே வாழுகிற அந்த மைத்திங்கிற அந்த உயர் சாதி இந்துக்கள், அவன் பழங்குடிகள் பூரா கிறிஸ்தவனாக இருக்கான். இவனை அடித்து மோத விட்டுட்டு அவனை வெளியேற்றி, அவனை நிலமற்றவனாக்கி வெளியேற்றி, லட்சக்கணக்கான பேர் வெளியேறிட்டான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் அந்த இடத்தை முதலாளிகள் கொடுக்க வேண்டியதான் சுரண்டுறதுக்கு. இது பூரா பிஜேபி வாட்டர்ஸு, யார் கீழே இருக்கிறேன் அதனால தான் அது நடக்குது. ஒரு நீங்கள் என்கிட்ட கொடுங்க நாட்டை, ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறேன் கலவரத்தை, முடியுமா முடியாதா? சாதாரண தெருவில் விளையாடுற குழந்தைகளுக்கு தெரியும் இந்த அரசியல். மாவட்டங்களில் எழுச்சி கட்சிக்குள்ள எப்பவுமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கூடுதல் வேலை செய்வோம். மக்கள் எங்களோடு இதயத்துக்கு இதயம் தொடர்பு நெருக்கமாகி எங்களோடு பயணிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கால் சுவரொட்டி தான் ஒட்டுவோம், காசு கொடுக்க மாட்டோம் கூட்டத்துக்கு. ஆனால் எத்தனை ஆயிரம் மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்க, இரவு கூட பாருங்க நீங்கள்.
அது வந்து மாறுதலை விரும்புகிற மக்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நாங்கள் தான். ஏன்னா இந்த கட்சி ஆட்சிகளை அரைநூற்றாண்டுகள் பார்த்துட்டாங்க. இப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ்லாம் அங்கே பேசி பயனில்லை. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆளை கொடுத்தே பிச்சைக்கார நாடாக்கி நிறுத்திட்டீங்க. நீ ஏன் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிற? மொத்த நாட்டை கொடுத்தே பிச்சைக்கார நாடாக்கிட்ட, இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? முதல்ல அது காங்கிரஸ் பிஜேபிங்கிற கட்சிகள் என் மாநிலத்துக்கு எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாநில நலனே பேசி வந்த கட்சிகளே எங்களை பிச்சைக்கார நாடாக்கி வச்சுருக்கு, கேவலப்படுத்தி வச்சுருக்கு. இப்போ நீங்கள் மாநில உரிமை பேசுனீங்கல்ல, மாநில தன்னாட்சி பேசுச்சுல திமுக, மாநில சுயாட்சிலாம் பேசுனீங்கல்ல, ஒரு அதிகாரி அதிகாரி இல்லை. உயர் காவல்துறை அதிகாரி, தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை உங்களுக்கு முதன்மை செயலாளர், தலைமை செயலாளர், அங்கே தகவல் அறிய உரிமை சட்டம் கமிஷனர், யாராவது ஒருத்தர் எங்கே இருக்காங்களா? ஏற்கனவே 1.5 கோடி பேர் வட இந்திய ஏறிட்டான். இப்போ டாப் மோஸ்ட் லெவல் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற உச்சபட்ச நிர்வாகம் முழுமைக்கு, அதிகபட்ச நிர்வாகம் முழுமைக்கும் வட இந்தியா இருக்குது. ஏதோ ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இந்த பதவிகளை பொறுப்போடு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை தமிழன் கூட இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க? எதுக்கு பேசுனீங்க சொல்லுங்கள். இப்போ நேரடியாக பிஜேபி தான் ஆட்சி செய்யும். ஏற்கனவே ஐஎஸ்ஐ பேச ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்புறம் இதுவேற நீங்கள் எல்லாம் அவங்கள போட்டு வச்சுட்டீங்க, எல்லா உயர் பதவியிலையும் அவங்கள கொண்டு நீ வச்சுட்டீங்க. இப்போ யாருக்கு என்ன நடக்க போகுது இப்போ? அது அப்போ நீங்கள் மாநில உரிமை மாநில சுயாட்சியெலாம் பேசாமல் இருந்திருக்கணும். கேட்டால் இவங்க பெரிய 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 அறிவாளிகள், நீ இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ள தான் காவிரி இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் முல்லைப்பெரியா இருக்குது, கேட்டுப்பட்டுத்தாவே இந்தியாவுக்குள்ளே தானே காவிரி நதி நீர் இருக்குது, காவிரி இருக்குது, காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சிவகுமார் பேசும்போது வாயில் என்ன வச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பேசுகிற தேச ஒற்றுமை இறையாண்மை பேசுகிற பெருந்தகையெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருது, அப்படித்தானே? சபரிசன் வந்து ஜி ஸ்கொயர் சொல்லிட்டு தமிழகத்துல வந்து ஹைடெக் சிட்டியா மாத்த போறேன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து இன்னைக்கு வந்து அவருடைய ஜி ஸ்கொயருக்கும் சபரிசனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யார் சொல்றா? பொதுமக்கள் மத்தியில் பேசுறது பொதுமக்கள் இதை பேசுறதுக்கா? பொதுமக்களுக்கு என்ன இருக்கு? இதெல்லாமா பேசிட்டு இருக்கிறாங்க? நீங்க கேட்கக்கூடாது. திமுக கம்பெனில இருந்து அந்த மாதிரி நடத்தும் அதெல்லாம் இல்ல. நீங்க ஆதரவு கொடுப்பீங்க என் கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என் தலைவன் யாருன்னு தெரியுமா? அதை நீங்கள்லாம் ஏற்பீங்களா? என் தலைவன் பிரபாகரன்னு சொல்ல இங்கே யார் எந்த அரசியல் கட்சியாவது இருக்கா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? என் பாதை வேற. நான் வந்தால் வேளாண்மை அரசு பணியாக்குவேன். இவர் ஏற்பாரா? இவர் கூட்டு சொல்லுவாரா? ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தலாம் கவர்மெண்ட் வேலையும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல, ஆனால் நான் செய்வேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த திமுக அரசு வீட்டுக்கு ஒரு மாடு, வீட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கோழி, எது கொடுக்குற? வீட்டில் வளர்க்க. நான் அதை நாட்டில் வளர்க்குறேங்கிறேன், அவ்வளோதானே? ஆனால் வீட்டில் நீ வீட்டில் வளர்த்தா வறுமை போகுங்கிற, நாட்டில் வளர்த்தாலும் வறுமை போகும். அப்போ ஏன் அப்படி சொல்லுவேன்? அது ஏற்பாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. என் பாதை தனி, என் பயணம் தனி, என் லட்சியம் தனி. அதில் வந்து மற்றவங்கள கூட்டி சேர்த்துக்கிட்டு சண்டை போட முடியாது, நானே தான் பண்ணுறேன். திமுக 2.5 ஆட்சி வந்து இப்போ நேரிட போகுது. திமுக என்ன சொல்லுங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒரு சாதனை சொல்லுங்க, நான் அதை பற்றி பேசுறேன். அவர் ரொம்ப கேள்வி பண்ணுறாரு. அதாவது ஒரு 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 சாதனைங்கிறது கல்வியில் அரசு பள்ளியில் மாணவர்களுடைய விழுக்காட்டு தேர்ச்சி இவ்வளவு நாங்கள் உயர்த்தியிருக்கோம், கல்வித்தரத்தை உயர்த்தியிருக்கோம், நம்ம பிள்ளைகள் இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல படித்து இப்படி போகிறாங்க, இவ்வளோ பேர் குடிமை பணிக்கு ஆட்சி பணிக்கு வர்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெருமிதம் இருக்குது. இந்த தரமான மருத்துவத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம். மருத்துவத்துக்கு வந்த பிள்ளைக்கு ஒரு பச்சை பிள்ளைக்கு கையை வெட்டி விட்டுட்டீங்க நீங்கள். அந்தளவுக்கு தான் உங்கள் மருத்துவ தரம் இருக்குது. நல்லா வந்த பிள்ளைய ஊனமாக்கி திருப்பி அனுப்பிவிட்டுட்டீங்க. எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பெருக்கிறதுலாம் இருக்கீங்க. 45,000 கோடி போகுது, அதை 50,000 ஆக்குறதுக்கு நாங்கள் திட்டம் தீட்டுறோன்னா என்ன பண்ணுவீங்க? குடியாரர் எண்ணிக்கையே பெருக்குவீங்க. அதை தவிர வேறு என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி சாதனைன்னு பேசுகிறீங்க? நீங்கள் குண்டு போட்டு கொள்வது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, குடிக்க வச்சு கொள்வதும் இனப்படுகொலை தான். புரியுதா? அதனால் மதுவை தெருவுக்கு தெருவு திறந்து விட்டுட்டு, தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து வச்சுக்கிட்டு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை இதெல்லாம் பேசுவது வெட்டி பேச்சு.
எப்படி இளைஞர் நலன் இருக்கும்? அப்புறம் விளையாட்டுத்துறைக்கெலாம் எதுக்கு ஒரு அமைச்சிருக்கு? இப்போ எப்படி இந்தியா வந்து விண்ணூர்தி போக்குவரத்துக்கு ஒரு துறை வச்சுருக்குது, சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத, ஒரு வானூர்தி கூட இல்லாத ஒரு நாட்டில் வானூர்தி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர், அது தண்ட சம்பளம், தண்ட சம்பளம் தானே, அதுதான் அது மாதிரி தான். இது தேனி மாவட்டம் முழுமையாக வந்து விவசாய இதுதான், அது வந்து எப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு இது வந்து ஒரு பேராபத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் நான் நினைக்கிறேன். அது அது வந்து விளைநிலங்கள் விற்பனைக்கு இல்லைங்கிறது ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணும். அப்போ அதில் என்னென்னா, எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருந்திருக்கணும், இல்லை பிறந்திருக்கிறதுக்கு முன்னாடி வந்து விளைநிலங்களை இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள், நீ பார்த்துக்கொண்டே இருங்கிறார். இவர்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி அந்த மாளிகையின் மொட்டை மாடியில் தோட்டம் போடுறாங்க. அது அது ஒரு பேராபத்தான போக்கு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ என்னென்னா, மலையை நொறுக்கி மணலாக கொண்டு வரோம், மணலை அள்ளி கொண்டு வரோம், மாளிகைகளை கட்டுறோம், அது உண்மையிலே வீடு கிடையாது, மாளிகை கிடையாது. வருங்கால நம் தலைமுறைகளுக்கான சமாதி என்பதை இந்த மக்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இது இது சரி வரும். அப்போ விளைநிலங்களின் வளங்கள் நமக்கு ஏற்கனவே குறைவு, மக்கள் தொகை பெருக்கம் வந்து 130 கோடி இருந்துச்சு, இலங்கை மொத்தமாக 2 கோடி மக்கள் தான் இருப்பான், அவனே அந்த பொருளாதார பின்னடைவை சமாளிக்க முடியல, உங்களுக்கு அந்த வீழ்ச்சியை சமாளிக்க முடியல. ஒரு ஆப்பிள் வந்து 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு ஆப்பிள். இப்போ அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்ததுன்னா 130 கோடி மக்களை வச்சு எப்படி நம்ம சமாளி? ஏற்கனவே 28 கோடி 30 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்கங்கிறது நாம் சொல்லலை, நீங்களே அறிக்கையில் வெளியிடு. இப்போ அந்த மாதிரி நிலைமையில் வந்து இது ஒரு பேராபத்தான போக்கு, சிறியதே அழகுனா இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்வதற்கு கற்றுக்கணும். கன்னியாகுமரியில வந்து நீங்க இந்த பகுதியில் கேரளா போகுதுலப்பா, இப்ப தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து கர்நாடகா போகுது விளங்கா, அந்த பகுதியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோசமாக, அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, ஏன் வந்து அவங்களுக்கெல்லாம் மலை இருக்குல்ல, இதே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது? கேரளாவில். ஏன் அவன் அந்த மலையை நொறுக்கி அவன் வசதிக்கு தானே துறைமுகம், அவன் வசதிக்கு தானே மணல். இப்போது அந்த துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் கற்கள் வேணும்னு வெட்டி எடுத்து போகிறீங்க, மீதி குவாரின்னு போட்டு கேரள மக்களின் மணல் தேவைக்கு நம்ம எம்சாண்டுன்னு மலை மணலை கொண்டு போகிறீங்க. அது தேனியிலிருந்து, திருநெல்வேலி, தென்காசியிலிருந்து, தென்காசியிலேருந்து போதுலடா தம்பி, தென்காசியிலேருந்து எல்லாம் போகுது. இதை வந்து தடுக்க வேண்டியது யார்? இது என்ன பெருமை உனக்கு இருக்குது? குவாரி குவாரி ஓனர்ன்ற குவாரின்னு உனக்கு என்ன இருக்குது? மலை உனக்கா? மலை உனக்கா? மனிதனுக்கா மலை? அந்த மலை மேலே எத்தனை பாம்பு, பல்லி, தேலு, பூரம், பூச்சி, நான் எத்தனை உயிரினம் வாழுது அதில்? பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை உடமையா இல்லையா அந்த மலை? அங்கே காட்டு மாடு வாழுது, ஆடு வாழுது, கோழி வாழுது, எல்லாம் இருக்குல்ல, குரங்கு, புலி, சிங்கம், கரடி, எல்லாம் இருக்கு. நீ எப்படி மலை உனக்குன்னு சொல்லி நீ நொறுக்கி குவாரின்னு வச்சு காசாக்கிட்டு போகிற? சரி, நீ ஒரு நாள் நான் வந்துடுறேன், நீ ஒரு 5000 கோடி சம்பாரிச்சிருப்பியா, 5000 கோடியை கொடுத்துறேன், நீ மலையை உருவாக்கிடு, உருவாக்கி தந்துருவியா, வளர்த்து தந்துட்டு போயிருவியா? அப்போ அப்போ ஒரு தலைமை வந்து இங்கே வந்து மற்றவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், நமக்கு மற்றவனே அப்பனா இருக்கான். அதனால பிரச்சனை, இந்த மண் சாராதவன், இந்த நிலம் சாராதவன், இந்த மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலே காதலிக்காதவன், நேசிக்காதவன்ட்டு அதிகாரம் 50 ஆண்டுகளாக இருக்கிறதுனால இந்த இந்த விபத்து வருது. ஏன் கேரளாவில் அவன் மலையை தொட விடலை? ஏன் கர்நாடகாவில் அவன் மலையை தொட விடலை? ஏன் என்னுடைய கிருஷ்ணகிரி தருமபுரியில் இந்த மலையை நொறுக்கி கொண்டு போகப்படுது அப்படின்னா எனக்கு கேட்பார் இல்லை? ஆமாம் ஆமாம், கல்குவாரி ஒப்பந்தம் கொடுத்தது யார்? நீங்கள் கல்குவாரி முதலாளி, உங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது யார்? நான் தானே, அரசு அதிகாரத்தில் இருக்க தானே. அப்புறம் அது அது வந்து அது இன்னைக்கு தெரியாது, நாடு மொத்தமாக பாலைவனமாகி மலை வளம் குறைஞ்சி, நிலவளம் குறைஞ்சி, விவசாயம் குறைஞ்சி, பட்டினி கிடந்து தட்டையந்தம்பு, ஒரு குடம் தண்ணி 15 ரூபா தம்பி இருக்கா இல்லையா? இப்போ ஒரு குடம் தண்ணி தூத்துக்குடி, எங்கள் உறவிடுங்க ரொம்ப வறண்ட ராமநாதபுரம் சொல்லுங்க, தூத்துக்குடியில் ஒரு குடம் தண்ணி 15 ரூபா, 5 குடமாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையா இல்லையா? 5 குடம் எவ்வளவு? சரி, நீ வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க மாதம், அதுவும் தகுதி உள்ள குடும்பத்துக்கு. சரி, 1000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கே நான் 250 ரூபா 300 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறேன்னே, அப்போ எப்படி நீ தண்ணியை தரமாக இலவசமாக எனக்கு தா காசு நீ வச்சுக்க? இந்த போக்கு இப்போவே இப்போவே 15 ரூபாய்னா என்னுடைய பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாய் வருவான்ல அடுத்த தலைமுறை, அவனுக்கு எப்போ எப்படி தண்ணி கிடைக்கும்? அவனுக்கு எத்தனை ரூபா ஒரு குடம் தண்ணி? 1000 ரூபாய்க்கா? இதெல்லாம் வளர்ச்சியில் வருதா? 15 ரூபாய்க்கு தண்ணி இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு, அது வளர்ச்சின்னு விற்கிற முதலாளிக்கு வளர்ச்சி, வாங்கி பயன்படுத்துகிற மக்களுக்கு இப்போ எதனால் இந்த வளர்ச்சி வருது? இப்போ ஏன் கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இந்த அத்தியாவசிய பொருள்களின் விலை ஏறிச்சு? ஏன்னா நீ விளைய வைக்கலை.
நீ பிற மாநிலத்தை கையேந்தி எதிர்க்க தக்காளி கத்தரி காய்க்கு வேற மாநிலத்தை எதிர்பார்த்துருக்கிற விலையேறிடுச்சு, அத்தியாவசிய பொருள் விலையேறிடுச்சு. இன்னைக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு 17 சாக புரியலா? அப்போ இந்த ஆபத்தை உணராம நீங்க ஆட்சி செஞ்சு என்ன நல்லாட்சின்னு சொல்லி எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் வாங்கின விட அதிக மனு வாங்கினது நான் தான். வீடு பல 80 ஆண்டுகளாக குடியிருக்கிற குடியிருப்புகளை இடிக்கிறது, பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து தரம் இல்லை, அதை தரம் உயர்த்தும் போது போராடுறவங்களுக்கு ஊதியத்தை நிறுத்தி வைக்கிறது, எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து என்கிட்ட சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து நம்ம அதிகாரமற்றதுனால நம்ம அறிக்கை கொடுக்கலாம், முறையிடலாம், அதை இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை சந்தித்து அதை கோரிக்கையை அரசு வைக்கலாமே ஒழிய அதை கேட்குற நிலைமையில் தான் நான் இருக்கேன்னு ஒழிய பிரச்சனையை தீர்க்குற இடத்துல நான் இல்லை. அதான் பிரச்சனை. அதிமுக 2-3 கருதக்கூடாது. எங்க அப்பா வந்தாங்க, எங்க அப்பா வாழ்ந்த அந்த பின்புலம் என்னவோ அதை ஒட்டி தான் அவங்க படம் எடுத்தாங்க. நான் ராமநாதத்துலேருந்து வந்தேன், நான் வாழ்ந்த பின்புலம் என்னவோ அதை ஒட்டி தான் நான் எழுதி எடுத்தேன். அதே மாதிரி அண்ணன் ஆர்வி உதயகுமார் வந்தார், அவர் வாழ்ந்த கொங்கு மண்ணில் என்ன கலாச்சாரம் என்ன வாழ்வியல் முறை இருந்ததோ அதை ஒட்டி தான் எடுத்தாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துதோ சிறுபிள்ளையிலிருந்து அதுதான் ஒரு கலைஞனாக வரும்போது பிரதிபலிக்கும். அதுதான் இப்போ நீங்கள் நான் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன வழி இருக்குதுங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், நான் சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜோ, தம்பி ரஞ்சித்தோ, தம்பி வெற்றிமாறனோ வந்து வெற்றிமாறன் வந்து அந்த காயம் தோய்ந்த அந்த புதினங்களை படித்து அதை உள்வாங்கி கொண்டு பிரதிபலிக்கிறார். மாரி செல்வராஜ் ரஞ்சித்தெல்லாம் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு என்ன வழி இருந்ததோ அதை ஒரு மொழியாக சேர்த்து திரைமொழியில் சொல்கிறாங்க இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதை போய் குறையா சொல்லிட்டு இருக்கு இல்லையே. நீங்க மாதம் வச்சு ஒரு படம் எடுத்தீங்க, அது வந்து சமூகத்தோட அக்கறைகளை சொல்ற மாதிரியா, தமிழ் மொழியினுடைய பற்றுகளை சொல்ற மாதிரி எடுத்தீங்க. ஆனா இவங்க எல்லாமே வந்து ரெண்டு இனத்துக்கும் உண்டான ஒரு மோதல் போக்கையே கொண்ட மாதிரி சொல்றாங்க. அது அது மோதல் போக்கா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்ப பரியேறும் பெருமாள் இவர் எடுத்தாரு, அதில் அதில் இருக்கிற அவர் வழி கடத்தினார் மக்களுக்கு. அமைதியாக இருந்தது சமூகம், ஏன்னா அந்த அந்த காயத்தில் சில நியாயம் இருக்குது, அதனால மக்களுக்கு அது புரியுது, அமைதியாக இருந்தாங்க. தேவர் மகன் வரும்போது பிரச்சனை பண்ண, தேவர் மகன் படத்தால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அங்கங்கே சில தலைவர்கள் அதை வந்து தலைப்பு அப்படி இப்படின்னு பேசினாங்களே ஒழிய படம் வந்து அது சாதிய பெருமை பேசுகிற படமே இல்லை. முதல்ல ரெண்டு பங்காளியே அண்ணன் தம்பிகளும் பங்காளிக்குள்ள மோதல், இதை காலங்க எத்தனை காலத்துக்கு இப்படி மோதிக்கிட்டு இருப்பீங்க, எத்தனை காலத்துக்கு ரத்தம் சிந்துவீங்க, போங்க போய் விவசாயம் பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொல்கிற ஒரு கதை. அதில் அந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு 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 உரையாடலில் அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரு தாய் வருவா, மகன் ரத்தத்தோடு அருவாளை தூக்கிட்டு வரும்போது ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதுனால முடிஞ்சிட்டுது படம். அதை சொல்லதுக்கு தான் அவர் அந்த படத்தை எடுக்கிறாரு. வன்முறை எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்க முடியாது. அது அண்ணன் தம்பி 1000 நியாயம் இருக்கட்டும், கோபம் இருக்கட்டும், தூக்கி வீசுங்கடா, அருவாக்கம்பை போட்டு போய் விவசாயம் பார்க்குற வேலையை பாரு, பிள்ளை வீட்டியில் படிக்க வை அடுத்து அப்படின்னு சொல்கிறது அந்த கருத்தை வலியுறுத்தி அவர் எடுத்தார். அதை வந்து நம்ம பார்க்குற பார்வை தான், ஒவ்வொருத்தரும் அது பார்க்குற பார்வை தான் அது. அது அது அவர் அவர் இப்போ அவர் உள்வாங்கி கொண்ட விதம் அப்படி இருக்குது. அது போய் அது சாதிய மோதலா வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தமிழ் தேசிய தலைவர் குறித்து நம்ம பழனிடுமாறன் ஐயா அந்த சொன்ன கருத்துக்கள் அந்த நேரங்களில் வந்து உலக தமிழர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் பத்தி யாரும் பேசப்படுறது இல்லை, அதை அப்படியே விட்டாங்க அரசு. இல்லை அது முடிஞ்சு போச்சு, அதை பேச வேண்டியதில்லை. அது வந்து அப்படிலாம் யாரும் தலைவர் இருக்காருன்னு ஒரு உத்வேகம் வந்தது புதுசு அப்படிலாம் ஒன்றும் கருத்து இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மக்களிடையே வந்து அவர் பத்தி ஒரு என்னன்னே தெரியாம இன்னும் பல தமிழ் ஆர்வலர்களே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. காவல்துறை வந்து சமீபமான பாத்தீங்கன்னா இந்த வந்து அவங்க அட்டாக் பண்றதுதான் அந்த மாதிரியான சமூக போக்குகள் நிறைய சமீப காலங்களா தலையெடுத்து வருது. யாரு யாரு தாக்குறாங்க? இந்த பெரியவளத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து அறுவலர் சென்னையில ஒரு ஓடிசி வந்து போலீஸ்ல வந்து அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர்ஸ் எல்லாம் சமீப காலமா போயிட்டே இருக்கும் சார். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரியும் சார்?
நமக்கு வந்து கல்வி வந்து ஒழுக்கத்தை நெறியை போதிக்கிற இதாக இல்லை. உங்களுக்கு ஒரு கல்வி வியாபார கல்வி ஆயிடுச்சு. அங்கிருந்தே நமக்கு முன்னாடிலாம் வகுப்புகளில் நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு இருக்கும், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் மதிப்பெண்களை பிதுக்கி எடுக்கிற கல்வி முறையாக வந்துட்டுது. அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு பக்கத்திலே மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்க, வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் திறந்து வச்சுருக்கிற, இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சிக்கு வரும்போது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது குண்டாஸ் ரூல் மாதிரி தான் அதை நடக்கும். நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை கொலைகள் நடுச்சாலையில் வச்சு வெட்டி வீசுகிறான், எவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று நாங்கள் தங்கியிருந்த அறைகளில் கூட ஒரு 15 முறைக்கு மேலாக மின் தடுக்க துண்டிச்சு வருது. இப்படி தான் இருக்குது. இது ஒரு போடி வந்து ஒரு பெரு ஒரு நகரம். என்னுடைய ஊர் என்ன ஒரு அரணையூருங்கிறது ரொம்ப கிராமம். எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன வீடு, அதிகபட்சமாக ஒரு மின்விசிறி, ஏதாவது கொஞ்சம் நேரம் தொலைக்காட்சி பார்ப்பாங்க. 9,000 ரூபா பில் கட்டணம் வந்துட்டு, போன தடவை 12,000, அப்புறம் போய் தேடி பார்த்தா 500 ரூபா தான் வருது. ஆனால் இந்த வாட்டி 9,000. இதை விட கொடுமை, ஒரு அப்பத்தா ஒரு குடிசை வீடு, 2 முட்டை பல்ப்பு தான் போட்டிருக்கா, 1,20,000 கட்டணம் வந்துருக்கு. மின் கட்டண ஒரு வகை ஏறிக்கிட்டு போகுது, மின் தட்டுப்பாடு அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ அது மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லைங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கு எந்த திட்டமும் இல்லைங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும். இவங்க வாங்குறாங்க, மின் உற்பத்தியில் முதலீடு செய்யறதில்ல, வாங்குறதில்ல, பர்ச்சேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே விடிவுதான் இருக்கு. நீங்க விவசாயிக்கு ஓட்டு போடுறது தான் ஒரே வழி.